ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பியிருக்காங்க. கமல் சாரே பிரதீப் மேலே தவறுன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்புற அளவுக்கு பவர் இருந்தாலும், தான் டெமோக்ராட்டிக் வழியை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்டையும் தனித்தனியாக கன்ஃபெஷன் ரூமுக்கு வர வச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட பவரை உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன், அந்த ரெட் கார்டு அதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு முடிவெடுத்திருக்காரு கமல் சார். எல்லார்கிட்டையும் சாதாரணமாக ரெட் கார்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட கமல் சார் ஒருத்தர்கிட்ட மட்டும் வித்தியாசமாக கேட்டிருந்தாரு. பிரதீப் சில அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறாரு, பயத்தை விளைவிக்கிறாரு, மரியாதையை குறைக்கிறாரு அப்படின்னு பரவலாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக உணரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் என்னோடய வேலை இல்லை அப்படின்னு நாமெலாம் சொல்ல முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு பதில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கானா பாலா கிட்ட கமல் சார் சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்கு சொன்னதை விட கானா பாலா விஷயத்தில் கமல் சார் சொன்னது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக உணரவில்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது அப்படிங்கும்போதே கானா பாலா என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொன்னது போல தான் இருந்துச்சு. இதை தொடர்ந்து பிரதீப் ஆண்டனியை கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொன்ன கமல் சார், உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வெளியே போய் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட மறுபடியும் ஆர்குமெண்ட் பண்ணாலும் நல்லா இருக்காது, பக்கத்தில் இருக்கிற டோர் வழியாக நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்ல, பிரதீப் அந்த எமோஷனலான சூழ்நிலையிலையும் தனக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டை கையோடு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த டோர் வழியாக வெளியே போயிட்டாரு. அடுத்து விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா வந்த கமல் சார், என்னோட சொந்த கோபத்தை இங்கே நான் திணிக்க முடியாது, இதுவே ராஜ்கமல் ஃபிலிம்ஸாக இருந்தால் நான் எடுக்கக்கூடியதான் முடிவு அப்படின்னு சொன்ன கமல் சார், மேடைக்கு பின்னாடி இருக்கிற கார்ப்பரேட் முதலீட்டாளர்கள்கிட்டையும் கேட்டு தான் முடிவெடுக்க வேண்டி இருந்துச்சு, என்ன போலவே அவங்களுக்கும் அதே எண்ணம் தான் இருந்துச்சு, அவங்களும் என்ன மாதிரியே பெண்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை யாரும் லைட்டாக எடுத்துக்காதீங்க, நான் எவ்வளோ தூரம் இந்த பாதுகாப்பை கொண்டு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை இவங்க வேற மாதிரி கருத்து சொல்லியிருந்தா பிரதீப்போட சேர்த்து நானும் வெளியே போயிருப்பேன், இதை நான் சாதாரணமாக சொல்லலை, என்னுடைய நிலைப்பாடு இதுதான், அது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி அப்படின்னு உணர்ச்சி உங்க பேசியிருக்கிற கமல் சார், நாளைக்கு அதிகார மீறல்கள் வரம்பு மீறல்கள் பற்றியெல்லாம் நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதீப் பிக்பாஸ் மேடைக்கு வராமலேயே வீட்டுக்கு போயிருக்காரு.